ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடாவை நம்ம வந்துட்டு எப்படின்னா, இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் வச்சு கொதிக்க விட்டு இப்போ வந்து இதில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எப்படி மசாலா ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு எப்படி பொரிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கடையில் இந்த மாதிரி விற்கும் ஆச்சி சிக்கன் மசாலா, 65 மசாலா, அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது வறுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் நல்லா காயணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் வந்து நான் இது போட போகிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.